ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது யுவர் சாய்ஸ் தமிழ் சேனல். நான் உங்கள் ராகவ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, 3D டெக்ஸ்ட் ரொட்டேட்டிங் இன்ட்ரோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் அழுத்திட்டிங்கன்னா நம்ம ஒரு வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் சொன்னால் பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து பிசியில் ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து மொபைல்லையும் இதே ப்ராசஸ் தான். மொபைலில் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற எடிட் பண்ணுற இடத்துல டெஸ்க்டாப் சைட் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அதை வீடியோ நடுவில் சொல்கிறேன் எப்படின்னு. அதனால தான் நான் பிசியில் ரெக்கார்ட் பண்ணி காமிச்சா உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு தான் காமிச்சிருக்கேன். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு க்ரோமில் ஓப்பன் பண்ணி பான்சாய்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லிங்கை டச் பண்ணிங்கன்னா இப்படி வரும். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கீழே போனீங்கன்னா க்ரியேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் நிறைய டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. இங்கே கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அங்குஷ் எஃப்எஃப்போட டெம்ப்ளேட்டு, ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் நிறையா பேர்த்தோட டெம்ப்ளேட் இதில் இருக்கும். அதில் கீழே மோர் க்ரியேஷன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறையா வரும். நீங்கள் கீழே தலை வந்துக்கிட்டே இருக்கும். இதில் அவுட்ரோவும் இருக்கும், இன்ட்ரோ இருக்கும், இந்த சப்ஸ்கிரைப் ஓவர்லேயே அந்த மாதிரி நிறையா இருக்கும். க்ரீன் ஸ்க்ரீன்லாம், இந்த பேண்டா இன்ட்ரோலாம் கூட இருக்கும். இந்த மாதிரி பேண்டா இன்ட்ரோ இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஃப்ரீ ஃபயர் வீடியோஸில். அந்த மாதிரி நிறையா இன்ட்ரோ டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ண வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய இருக்குது இதில். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த இதை எடுத்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது செஞ்சு காட்டுறேன். நீங்கள் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். அடுத்து நீங்கள் ஓப்பனிங் கிளிப் மேக்கர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு புது டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட்டு லோடிங் ஆகும். இந்த இடத்துல தான் நீங்கள் மொபைலில் வந்து மேலே அந்த 3 டாட் பட்டன் இருக்கும், அதை அழுத்துனீங்கன்னா டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்கும். அதை அழுத்தி நீங்கள் டெஸ்க்டாப் சைட் ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த கண்ணு மாதிரி ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அழுத்திட்டு ப்ளே கொடுத்தீங்கன்னா உங்கள் இன்ட்ரோ எப்படி இருக்குன்ட்டு அதோட ப்ரிவ்யூ காட்டுவாங்க. இது வந்து க்ரீன் ஸ்க்ரீனில் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீனில் நிறையா இன்ட்ரோ கிடைக்கும். இங்கே சில இது பிளாக் ஸ்க்ரீனில் இருக்கும், அது வந்து பிளெண்டிங்கில் போய் ஸ்க்ரீன் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த பிளாக் ஸ்க்ரீன் மறைஞ்சிரும். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த ஆட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. ஆட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கீழே இது டைம்லைனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இந்த பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, க்யூப் மாதிரி, அதை கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு போட்டு எங்கெல்லாம் இருக்கோ அதில் என்ன பேர் இருக்கோ அதை மாற்றிட்டு உங்கள் சேனல் பேர் இல்லைன்னா உங்கள் பேரை வச்சுருங்க. ஓகே, நம்ம மாற்ற பாருங்கள். நம்ம மாற்றியாச்சு, எல்லாத்துலேயும் நம்ம சேனல் பேர் வச்சாச்சு பாருங்கள். எல்லாத்துலேயும் நான் யோசிச்சு தமிழ்னு வச்சுட்டேன். எங்கெல்லாம் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கோ அங்கே எல்லாத்துலேயுமே வச்சுருங்க. அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் நீங்கள் சைஸை குறைக்கணும்னா எல்லாத்தோட சைஸையும் அட் அ டைமில் குறைக்கணும். இப்போ அது ஸ்கேல் ஹைட்டுன்னு இருக்கும், அது 20 இருந்துச்சுன்னா 15, 10 அந்த மாதிரி வச்சிங்கன்னா சைஸ் அந்த வீடியோவில் கரெக்டாக குறைஞ்சி வந்துடும். அடுத்து நீங்கள் அந்த கண்ணு பட்டன் அழுத்தி நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அடுத்து நீங்கள் இதை அப்படியே நீங்கள் மவுஸ் வச்சு நான் இது பண்ணுறேன். நீங்கள் ஃபோனில் அப்படியே டச் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி 3D வரும். இது 3D டெக்ஸ்னால நீங்கள் 3D ஆக்சஸில் எந்த மாதிரி வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த முன்னாடி தள்ளின XYZ ஆக்சஸில் எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணலாம் பாருங்கள். இப்படி லெஃப்ட் ரைட் தள்ளலாம், மேலே கீழே உள்ளே அந்த மாதிரி நீங்கள் 3 ஆக்சஸில் தள்ள முடியும். இது 3D. அந்த மாதிரி எந்த சைடு வேணுமோ உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரிவ்யூ பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு இன்ட்ரோ கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்து பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இந்த மாதிரி கீழே எஃபெக்ட்ஸு, மியூசிக்கு அந்த மாதிரி நிறையா இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படின்னா, அந்த டவுன்லோட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் இப்போ காமிச்சேன்ல, அந்த மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதில் மோடு வந்து குட் குவாலிட்டி, எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு பொறுமையாக இன்ட்ரோ வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டி வச்சுக்கோங்க. ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகும். நான் இப்போ குட் குவாலிட்டி வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் ரெண்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டர் ஆகிட்டுருக்கு. நான் இப்போ ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த இன்ட்ரோவில். இந்த இன்ட்ரோ வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மார்க்கே வராது, அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக ஃப்ரீ தான். இப்போ நம்ம ரெண்டர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும். அடுத்து இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கைன் மாஸ்டரில் வந்து யூஸ் பண்ண முடியாது. பிசிலேயே வந்து ஆடியோ ஃபார்மேட்லாம் நாட் சப்போர்ட்டட் தான் வருது. கைன் மாஸ்டரில் எப்படி அப்புறம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட இன்ட்ரோ ரெண்டர் ஆனோடனே டவுன்லோட் பண்ணி முடிச்சுருங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு யாருக்காவது வாட்ஸ்அப்பில் அமுச்சு விட்ருங்க. வாட்ஸ்அப்பில் அமுச்சு விட்டு நீங்கள் உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபைல் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிடுங்க. அந்த இன்ட்ரோ ஃபைல் எது சம்மந்தமாக இருக்கோ அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப அவங்கள வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்ப சொல்லுங்கள். ரிட்டர்ன் அனுப்புனீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் வீடியோஸில் அந்த ஃபைல் இருக்கும்.
அப்புறமா நீங்கள் அதை கைன் மாஸ்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அப்புறம் நானும் இந்த இன்ட்ரோ நம்ம சேனலோட இன்ட்ரோவே இதில் தான் க்ரியேட் பண்ணேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து காப்பிரைட் இதாகுது, அதனால் நீங்கள் வந்து ஆடியோ வந்து என்சிஎஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணி வேறு ஏதாவது ஆடியோ போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் இன்ட்ரோவுக்கு. இப்போ நம்ம ரெண்டர் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ ரெண்டர் பாருங்கள், 14 செகண்ட்ஸ் மீதி இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டர் ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரெண்டர் ஆகிரும். எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸ் லெஃப்ட்டுன்னு வருது. ஓகே, இப்போ ரெண்டர் பண்ணியாச்சு. ரெண்டர் பண்ணோடனே ரெண்டர் இஸ் ஃபினிஷ்டு, கிளிக் டு டவுன்லோடுன்னு இருக்குது. அதில் டவுன்லோட் யுவர் வீடியோன்னு கொடுங்க. டவுன்லோட் வீடியோ கொடுத்தீங்கன்னா திரும்ப இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும், தேங்க்யூ ஃபார் யூசிங் ஆண்ட்ராய்டு, யுவர் டவுன்லோட் இஸ் ஸ்டார்டிங் அப்படின்னு வரும். டவுன்லோட் ஸ்டார்டிங்னு வந்தோடனே பாருங்கள், இப்போ கீழே நம்ம வீடியோ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நம்ம வீடியோ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ வீடியோ ஓப்பன் பண்ணியாச்சு, ப்ளே கொடுக்கலாம். பாருங்கள் ப்ளே ஆகும் விஎல்சி மீடியா பிளேயரில். ஓகே, ப்ளே கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதிலேயே காட்டுறாங்க ஆடியோ ஃபார்மேட் நாட் சப்போர்ட்டட்னு வருது விஎல்சியில் யாரார்னு, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம வீடியோ வந்து ப்ளே ஆகுது. அங்கே எப்படி காமிச்சாங்களோ அதே மாதிரி நம்ம வீடியோ ஃபைல் சேவ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், இது ரொட்டேட் ஆகிற மாதிரி கலர் கலராக மாறும். இதை வந்து நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீனில் வச்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு காட்டுறேன். மேலே வந்து நான் இப்போ ஃபிலிமோராவில் எடிட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ மேலே ஒரு மஞ்சள் கலரில் ஒன்று வச்சுட்டு கீழே லேயரில் அதை ஆட் பண்ணி க்ரீன் ஸ்க்ரீன் கொடுத்து அது அப்படியே ட்ரான்சிஷன் எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எது வேணுமோ பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யுவர் சாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.